திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் கல்லூரி நாள் விழா நடைபெற்றது. திருச்செந்தூர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் கல்லூரி நாள் விழா நடைபெற்றது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 37வது கல்லூரி நாள் விழா நடைபெற்றது. ஆதித்தனார் கல்வி நிறுவன மேலாளர் வெங்கட் ராமராஜ் வரவேற்று பேசினார். கல்லூரி முதல்வர் ஜெயந்தி கல்லூரி ஆண்டறிக்கையை வாசித்தார். எம் கல்லூரி நிறுவனர் பத்மஸ்ரீ டாக்டர் ப. சிவந்தி ஆதித்தனார் அவர்களால் தொடங்கப்பெற்ற எமது கல்லூரியின் 37வது கல்லூரி நாள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமதி லாவண்யா அவர்கள், மும்பையில் உள்ள மாநகர் டெலிபோன் நிகாம் லிமிடெட் என்ற அரசு பொது தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் நிதித்துறை துணை மேலாளராக பணியாற்றி வருகிறார்கள். மும்பை மாநகர் டெலிபோன் நிகாம் லிமிடெட் துணை பொது மேலாளர் லாவண்யா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் முதலிடம் பெற்ற மாணவிகள் பாத்திமா, ஜஹ்ரா, திவ்யா, ஜெயரூபி ஆகிய 3 பேருக்கு தங்கப்பதக்கமும், தரவரிசை பட்டியலில் 2 இடம் பெற்ற மாணவிகளுக்கும் பல்கலைக்கழக அளவில் வெவ்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கும் பரிசுத் தொகைகளை வழங்கினார். அதேபோல் டாக்டர் பட்டம் பெற்ற 3 பேராசிரியர்களுக்கும், 25 ஆண்டு பணி நிறைவு செய்த 2 பேருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கினார். பின்னர் துணை பொது மேலாளர் லாவண்யா பேசுகையில், இந்த கல்லூரியில் நான் 1994 வருடம் வணிகவியல் பிரிவில் சேர்ந்தேன். இந்த கல்லூரி எனக்கு கொடுத்த கொடைகள் பல. முதலில் சொல்ல வேண்டுமென்றால் மேடை பயம் என்று ஒன்று உண்டு. இந்த மைக்கிற்கு முன்னாடி வருவதற்கு முன் அந்த படியில் வரும்போதே நமது கால்கள் நடுங்கும். இது நமக்கு மட்டுமல்ல, நிறைய பெரிய மனிதர்களுக்கும் உண்டு. அதன் பிறகு மைக்கு முன்னாடி வந்த பிறகு நமது குரல் நமக்கே வேறு குரலாக ஒலிக்கும். இதையெல்லாம் அறவே இல்லாமல் செய்தது இந்த கல்லூரி, அது கொடுத்த வாய்ப்பு. அத்தனை நிகழ்ச்சிகள் இங்கு நடத்துவார்கள். ஒவ்வொரு பேராசிரியையும் வந்து எதையாவது ஒரு பேப்பரை கொடுத்து நீ இன்று இதை சொல்ல வேண்டும் என்பார்கள். அப்படியாக எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து இந்த மேடை பயம் என்ற ஒன்று இல்லாமலேயே போய்விட்டது. இரண்டாவதாக அவர்கள் கொடுத்த ஊக்கம். ஒவ்வொரு ஆசிரியரும் நம்மிடம் உள்ள திறமைகளை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். நமக்கே தெரியாது நம்மிடம் இந்த திறமை இருக்கிறதா என்று. அத்துணை கவனம் நம் மீது ஒவ்வொரு பேராசிரியையும் செலுத்துவார்கள். மேலும் இவ்விழாவில் கல்லூரி செயலாளர் நாராயணராஜன் கல்லூரி ஆண்டுமலரை வெளியிட அதனை துணை பொது மேலாளர் லாவண்யா பெற்றுக் கொண்டார். பின்னர் மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இவ்விழாவில் திருச்செந்தூர் ஆதித்தனார் கல்லூரி முதல்வர் மகேந்திரன், டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் இன்ஜினியரிங் கல்லூரி முதல்வர் வைஸ்லிங் ஜிஜி, டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் கல்வியியல் கல்லூரி முதல்வர் சுவாமிதாஸ், டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் மரிய செசிலி, பத்மஸ்ரீ டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் நர்சிங் கல்லூரி முதல்வர் கலைக்குரு செல்வி, டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் உடற்கல்வியல் கல்லூரி முதல்வர் தனலட்சுமி, சிவந்தி அகாடமி ஒருங்கிணைப்பாளர் பிரான்சிஸ் ரெஜிலா மற்றும் பேராசிரியர்கள், அலுவலர்கள், மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். Thank you.
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது. மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு திருச்செந்தூர் ஒன்றியம் வீரபாண்டிய பட்டினத்தில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு ஆழ்வை கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மாலை அணிவித்து கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவின்படி முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளருமான சண்முகநாதன் ஆலோசனையின்படி திருச்செந்தூர் பேருந்து நிலையம் அருகில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் ஜெயலலிதாவின் திருவுருவப் படத்திற்கு ஆழ்வை கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர கழக செயலாளர் மகேந்திரன், மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் பூந்தோட்டம் மனோகரன், மாவட்ட பிரதிநிதி சுந்தர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படை கைது செய்யப்படக்கூடிய மீனவர்களை மத்திய அரசு தமிழக மீனவர்கள் என தனிமைப்படுத்துகிறது எனவும், மீனவர்களை பாதுகாக்க மத்திய அரசு முழு நடவடிக்கைகள் மேற்கொள்ளவில்லை என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். பாக் வளைகுடா பகுதிகளில் மீன்பிடிக்கக்கூடிய தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படை கைது செய்வதுடன் 6 மாத காலம் சிறை தண்டனையும் விதித்து வருவதாகவும், அவர்களின் படகுகளை திரும்பித் தராமல் பறிமுதல் செய்து வைத்துக் கொள்கிறது எனவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசு மீனவர்களை பாதுகாக்க எந்தவித முழு நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் வெறும் பேச்சளவில் மட்டுமே அரசியல் செய்து வருவதாகவும், மேலும் சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்களை இந்திய மீனவர்கள் என வரையறுக்காமல் தமிழக மீனவர்கள் என அவர்களை ஒதுக்குகிறார்கள் என்றும் மத்திய அரசின் மீது அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார். தொடர்ந்து இலங்கை கடற்படையினால் தமிழக மீனவர்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த படகுகள் குறிப்பாக பாக் வளைகுடா பகுதியில் அதனுடைய மீன் பிடிப்பு பகுதிகள் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் மீன் பிடித்து கொண்டிருக்கின்ற போது பலமான காற்று வீசினாலோ இல்லை நீர் இழுப்பு ஏற்பட்டு என்று சொன்னாலோ உடனடியாக படகுகள் திசை மாறி செல்லக்கூடிய நிலையில் அது எல்லை தாண்டி செல்கின்றது என்ற வகையிலே அங்கே இலங்கை கடற்படையினரால் கடுமையாக தாக்கப்பட்டு அவர்கள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்படுகின்ற போது அங்கே வழக்குமன்றத்திலே கொண்டு சேர்க்கின்ற போது இன்றைக்கு அந்த செய்தி மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவருடைய கவனத்துக்கு செல்கின்ற போது உடனடியாக தமிழகத்தில் இந்திய ஒன்றியத்தில் உள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக கடிதம் எழுதி, அதுபோல் பிரதமர் அவர்களுக்கும் கடிதம் எழுதி உடனடியாக அந்த மீனவர்களையும் படகுகளையும் மீட்டு தர வேண்டும் என்ற வகையிலே வலியுறுத்துகின்ற வகையிலே தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கடிதம் எழுதி வருகின்றார்கள். அப்படி இருந்தாலும் அவர்களை வழக்குமன்றத்திலே கொண்டு சேர்த்து அவர்களை மட்டும் விடுவித்து விட்டு படகுகளை தொடர்ந்து அவர்கள் தேச உடைமை ஆக்கக்கூடிய நிலைகளை இலங்கை அரசு செய்து வருகின்றது. இந்த நிலை பெறுகின்ற போது தமிழகத்தில் இருக்கின்ற குறிப்பாக ராமேஸ்வரம் பகுதி, அதுபோல் அந்த பாக் வளைகுடா பகுதியில் இருக்கின்ற அத்தனை பகுதியில் உள்ள மீனவர்கள் இன்றைக்கு படகுகளை இழந்து வாழ்வாதாரம் இழந்து தவிக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்றது.